வணக்கம் அன்பார்ந்த ஹர்ஷ்வியூ நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரைக்குடி மாநகரில் அமைந்துள்ள ஸ்ரீ லலிதா முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் நடக்கக்கூடிய மாசி பங்குனி பெருவிழாவை வந்து பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் எப்படி சிறப்பாக அதனுடைய அபிஷேகங்கள், அதனுடைய நேர்த்தி கடன்கள், அதே மாதிரி மக்கள் வந்து எப்படி அவங்க நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்க, பால் குடம் எப்படி எடுக்கிறாங்க, முளப்பாரி திருவிழா அப்படிங்கிறது எப்படி நடக்குது, இதெல்லாம் சிறப்பாக நம்ம பார்க்க போகிறோம். நேர்களே, வாங்க பார்க்கலாம். நேர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஐயனார், மற்ற துணை தெய்வங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு முளப்பாரி வடிவத்தில் மக்கள் நேர்த்தி கடனாக செலுத்துகிறாங்க அம்பாளுக்கு. வரிசையாக பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு ரொம்ப தெய்வீக கடாட்சமாக எல்லாரும் அவங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துறதுக்கு விரைவாக திருக்கோயிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நம்ம ரொம்ப ரம்யமாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு குழந்தை வடிவத்தில் லலிதா முத்துமாரியம்மன். பார்த்தீங்கன்னா கோயில்னா இது மட்டும் கிடையாது, நிறையா விற்பனை பொருட்கள், அழகு பொருட்கள், அதை பலூன் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள், பலூன், அதே மாதிரி காதணி, பெண்களுக்கே உரித்தான காதணி, அதே மாதிரி நிறையா பெண்களுக்கு உள்ள பொருட்கள் திருவிழாவில் நிறையா இருக்கும். குறிப்பாக மஞ்சள், அதே மாதிரி குங்குமம், இந்த மாதிரி நிறையா மகிமை நிறைந்த பொருட்கள். குங்குமத்தையே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலராக வச்சுருக்குறாங்க. ஆமாம், இதெல்லாம் கோயில் திருவிழா அப்படின்னா இருக்கும். அதே மாதிரி முத்துமாரியம்மன்னாவே மஞ்சள், மஞ்சள் மகிமை, மஞ்சள், மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் கயிறு, ஆமாம், தாலி கயிறு, இது எல்லாமே விதவிதமாக நம்மளுடைய லலிதா முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் விற்பனைக்கு உள்ளது. நம்ம கோயிலை நெருங்கி வந்துட்டோம். உங்களுக்கு கம்பீரமாக காட்சி அளிக்கிறது அந்த லலிதா முத்துமாரியம்மனுடைய ராஜகோபுரம். பிரம்மாண்டமாக கோயிலுடைய உட்புறத்தில் பூவால் அலங்காரம் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஆமாம், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பூ தொட்டில், அதாவது வடிவத்தில் பூ எல்லாமே அலங்காரங்கள் ரொம்ப மிக ரம்மியமாக செஞ்சுருக்கிறாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யானை வடிவிலான ஒரு வரவேற்பு தோரணமாக பூ அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கு. அப்படியே உங்களுக்கு ஒரு காண கிடைக்காத
நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் நேர்த்தி கடனாக கொண்டு வந்த முளைப்பாரி எல்லாத்தையுமே அந்த சன்னதியில் ஒரு இடத்துல வந்து அழகுபுற காட்சி அமைப்பு காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க நமக்கு. ஒவ்வொரு இங்கே பார்த்திங்கன்னா ஐயனார் தெய்வம், அதே மாதிரி ஒவ்வொரு முளைப்பாரிலையும் வந்து ஒரு கிளி அமைந்திருப்பது ரொம்ப சிறப்பு. இந்த பாருங்கள், ஒவ்வொரு படிநிலைகளாக வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஏரியாவிலிருந்து கொண்டு வந்த அந்த முளைப்பாரியை ஒவ்வொரு பகுதியாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. இங்கே நமக்கு ரொம்ப ரம்யமாக ஒரு ஐயனார் மீண்டும் காட்சி அளிக்கிறார். இது மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு வடிவில் நமக்கு காட்சி அளிக்குது. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா முளைப்பாரி அப்படிங்கிறது தமிழர் பண்பாட்டில் ஒரு அங்கமாக கிராம பெண் தெய்வங்களுக்கும் ஒரு பெண்களுக்கும் இடையான ஒரு உன்னத ஒரு ஒற்றுமையை காமிக்குது. இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது லலிதா முத்துமாரியம்மனுடைய ஒரு கலைநயமிக்க ஒரு ஒரு நல்ல ஒரு வடிவிலான தோற்றம். மீண்டும் நமக்கு காட்சியளிக்கிறது அழகான ஒரு முளைப்பாரியுடைய வரிசை எப்படி வச்சிருக்கிறாங்க. பார்க்கவே கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த முளைப்பாரி சடங்கு வந்து கிராமத்தில் ஒரு ஒவ்வொரு காலம் தொற்று மரபு மாறாமல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு கோடை காலம் தொடங்கி ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து ஊர் தெய்வங்களுக்கும் இந்த முளைப்பாரி விழா மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு வருது. லலிதா முத்துமாரியம்மன் நமக்கு காட்சி அளிக்கிறாங்க ஒரு வடிவத்தில், முளைப்பாரி வடிவத்தில் நடுவில் ரொம்ப அழகாக காட்சி அளிக்கிறாங்க. பார்க்கவே அவ்வளவு அழகாக இருக்குது. நம்ம நேயர்களுக்கு நம்ம ஹர்ஷ்வியூ டீமு நல்லா சிறப்பாக ஒரு உன்னதமான ஒரு வேலைப்பாடு செஞ்சுருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அங்கே ஒரு லலிதா முத்துமாரியம்மன், நம்ம பார்க்குற இடமெங்கள்லாம் லலிதா முத்துமாரியம்மனாக காட்சி அளிக்குது. இந்த முளைப்பாரி வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து குறிப்பாக தென் தமிழகத்தில் இது ரொம்ப தொன்று தொற்றி வரக்கூடிய ஒரு பக்த கோடிகளுக்கு காப்பு கட்டக்கூடிய இடம். அதாவது லலிதா முத்துமாரியம்மனுக்கு புதன்கிழமை பூமிதி திருவிழா அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இரவே என்ன பண்ணிடுவாங்க, அந்த பூவை ரொம்ப பாரம்பரியமாக முறப்படி எப்படி கோயிலில் சடங்குகள்லாம் செஞ்சு ஆரம்பிக்கணுமோ அது மாதிரி செஞ்சு அந்த பூவை வந்து ரொம்ப காலத்துக்கு வளர்ப்பாங்க. அதான் பூ வளர்க்குறதுன்னு சொல்கிறது. அந்த பூவை வளர்த்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அந்த பூ எல்லாம் வந்து கங்கு நெருப்பாலேருந்து கங்காக மாறிடும். அந்த கங்கு வந்து காலையில் வரைக்கும், அதாவது பக்தர்கள் நேர்த்தி கடன் எடுத்து பூமிதி திருவிழா இந்த பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து பக்தர்கள் பூ இறங்குறதுக்கு அவங்களுக்கு தோதா இருக்கிற மாதிரி இந்த பூவை வளர்ப்பாங்க. இரவு சுமார் 11 மணியிலிருந்து இந்த பூ வளர்க்குறது அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னாக்கா வேல் போட்டு ஒருத்தர் ரொம்ப ஒரு லலிதா முத்துமாரியம்மனை வேண்டி எல்லாரும் நல்லா இருக்கணும் அவரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டி ரொம்ப பக்தி மயமாக நமக்கு அவர் பூவில் இறங்குறது ரொம்ப ரம்மியமாக இருக்குது. அடுத்தடுத்து பக்தர்கள் ஒரு அலைக்கடலன திரண்டு பக்த கோடிகள் நேர்த்தி கடன் செலுத்துறது வந்து ரொம்ப நமக்கு என்ன சொல்கிறது, மெய் செலுத்துது பார்த்தாலே. அடுத்து ஒரு வேல் வராரு, அடுத்து ஒருத்தர் வந்து ஒரு வேல் நேர்த்தி கடன் செலுத்துகிறாங்க தொடர்ச்சியாக. பூ மிதிக்கிறதே வந்து ஒரு காண கண்கோடியான காட்சி. அதாவது ஒவ்வொரு வேலுமே வந்து என்னென்னா ஒரு மயில் வேல். இந்த நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து 108 பால் குடம்னு சொல்லுவாங்க. ஆமாம், இந்த மாதிரி 1008 நிறைய இருக்குது பால் குடம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா. இந்த பார்த்திங்கன்னா மயில் வேல், இதுக்கு பேர் வந்து மயில் வேல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து அடுத்து ஒருத்தவங்க வந்து ஒரு வேல். நேயர்களே, இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள், எல்லாருக்கும் பயன்படக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சிகள், பக்தி திருவிழாக்கள் போன்ற பல நிகழ்ச்சிகளை ஹர்ஷ்வியூ டீம் உங்களுக்காக கொடுக்கறது காத்துக்கிட்டு இருக்குது.
நீங்கள் பண்ண வேண்டியது அடுத்தடுத்த வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.